என்றால் என்ன? குடும்பம் என்பது எப்படி சமூகத்தை உருவாக்குகிறார்கள்? உறவுகள் இரண்டு வகைப்படும். குடும்பத்தின் வகைகள் மூன்று வகைப்படும். கண்கள் மூன்று வகைப்படும். அதில் கடைசி குடும்பமான கூட்டு குடும்பம் என்பது இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகள் சேர்ந்து வாழ்வது கூட்டு குடும்பம் என்கிறோம். கூட்டு குடும்பம் வந்து அந்த காலத்தில் நிறைய வீடுகள் கூட்டு குடும்பத்தில் இருந்தார்கள். இப்போது கூட்டு குடும்பத்தில் எண்ணத்தான் முடியும், அதாவது எண்ணவே முடியாது. கோவை மாவட்டத்தில் போத்தனூர் பகுதியில் கோழி குடும்பம் என்ற கூட்டு குடும்பம் 14 தலைமுறைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப விழா நடத்தி வருடம் குடும்ப விழாக்கள் நடத்தி அவங்களுடைய உதவிகளை செய்கிறார்கள். கல்வி இந்த வகுப்பில் குடும்பத்தின் சிறப்பு அம்சங்கள், அதாவது அதன் சிறப்பு அம்சங்கள் என்று சொல்லலாம், அறிவுகள் என்று சொல்லலாம், பண்புகள் என்றும் சொல்லலாம். அதில் மூன்று பாயிண்ட் உள்ளது. ஒன்று, குடும்பம் நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் இருப்பிடத்தை அளிக்கின்றது. உணவு என்று நமக்கு வந்து சாப்பிட்டு சாப்பாடு தருவார்கள், உடுத்த ஆடை தருகிறார்கள், தங்கத்துக்கு இடம் தருகிறது. எது? குடும்பம். ரெண்டாவது, குடும்பம் என்பது உடல் ரீதியான, மன ரீதியான, ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை அளிக்கும் ஒரு தொடக்க பள்ளியாக செயல்படுகிறது. உடல் ரீதியான என்பது பிறந்திலிருந்து இதுவரைக்கும் நம்ம நம்மளை சில கண்ணு கருத்துமாக ஆரோக்கியமான உணவுகளை தந்து நம்மளை சிறப்பு வளர்க்குறாங்க. மன ரீதியான, மனது என்பது மனசு ஸ்ட்ராங்காக மகிழ்ச்சியாக மன அமைதியை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஒழுக்க ரீதியான நல்லது கெட்டது சொல்லி தந்து நம்மளை சிறப்பு வளர்க்குறாங்க. அதான் வீடு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வீடு நம்ம வந்து பள்ளியாக செயல்படுகிறது. அதுக்காக ஸ்கூலு. மூன்றாவது பாயிண்ட் வந்து குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு பண்புகளுடன் இணைந்து வாழ்கின்றனர். ஒன்று, அன்பு. இரண்டு, மரியாதை. மூன்று, பாதுகாப்பு. நான்கு, பகிர்ந்து கொள்ளல். அன்பு, ஒவ்வொருவரும் எப்படி அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு குடும்பத்தில் வச்சிருந்தவங்க கற்றுத்தருகிறார்கள். மரியாதை, பெரியவர்களை எப்படி மரியாதை நடந்து கொள்ள வேண்டும், சக மாணவர்கள் சக நண்பர்கள் எப்படி மரியாதை நடக்க வேண்டும் என்பது குடும்பத்தில் நம்ம சில கற்றுக்கொள்கிறோம். பாதுகாப்பு, பெற்றோர்கள் நம்மளை வந்து கடைக்கு கூட்டு போனாலோ டூர் கூட்டு போனாலோ பாதுகாப்புடன் சிங்க கொண்டு போய் காட்டிவிட்டு சில வீட்டுக்கு பாதுகாப்பு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. பகிர்ந்து கொள்ளல், வீட்டில் சிறு குழந்தைகளுக்கு தின்பண்டம் கொடுத்தால் குழந்தைகளுக்கு செய்கிற குழந்தைகளிடம் அண்ணன் கொஞ்சம் கூடு அக்கா கொஞ்சம் கூட செய்கிறாங்க வீட்டில் பெற்றோர்கள் சொல்கிறார்கள். ஃபஸ்ட்டு அன்பு, மரியாதை, பாதுகாப்பு, பகிர்ந்து கொள்ளல். வேறு எக்ஸ்ட்ரான பண்புகளும் குடும்பத்தாரிடம் இருக்கிறது. ஒற்றுமை, கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, வேறு நிறைய அவங்கள்ட பண்புகள் உள்ளன. குடும்பத்தின் ஒற்றுமை, குடும்பத்தின் ஒற்றுமை என்று பார்க்கும்போது வேலையை நாம் வந்து தனியாக செய்வதை விட பல பேர் பகிர்ந்து செய்வது ரொம்ப நல்லது. இதனால் வேலை சுமை நம்ம சுமையை நம்ம வந்து குறைக்கிறது, ஒற்றுமை வந்து வாங்குகிறது. நீ குழந்தை வாங்கிய நீங்கள் உங்களுடைய வேலை நீங்களே செய்வது ரொம்ப நல்லது. பொருட்களை அதுக்குரிய இடத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒழுக்கத்தை மட்டுமல்லாமல் பொருட்களை தேடுவதற்கான நேரத்தையும் குறைக்கிறது. குழந்தைகளால் நீங்கள் உங்களுடைய வேலை நீங்களே செய்வது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பொருட்களை அதுக்குரிய இடத்தில் வைப்பது அதோட மிக சிறந்தது. இது ஒழுக்கத்தை மட்டுமல்லாமல் பொருட்களை தேடுவதற்கான நேரத்தையும் குறைக்கின்றது. நமது உறவினர்கள், நமது உறவினர் என்று பார்க்கும்போது குடும்பத்தில் மட்டுமல்லாமல் தூரத்து உறவினர்கள் என்பது அப்பாவுடைய சித்தப்பா மகள், அம்மாவுடைய பெரியப்பா மகள், பிள்ளைகள் இவர்கள் அவங்க எல்லோரும் குடும்ப விழாவில் கலந்து கொள்வர். நாம் அழைக்கும் போது அவங்க வருவாங்க. வரும்போது அவங்களை நம்ம என்ன செய்யணும், வரவேற்று அவர்களிடம் உரையாடி அதை உரையாட பேசி அவங்க தேவைகளை அறிந்து அவங்க நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை ஆகும். அவர்கள் அந்த குடும்ப விழாவில் வந்து விருந்தோம்பல் வைப்பார்கள். விருந்து படைத்து அவங்க செய்வாங்க, விருந்து உண்டு அவங்க வழியன்று வைப்பார்கள். தமிழர்களுடைய
Thank you.